குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு, வாழ்க்கையில் நன்மை தீமை இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எத்தகைய சூழ்நிலையும் நாம் சமாளிக்கலாம் என்பதை வலியுறுத்தும் ஒரு கதையை காணலாம். ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போனது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள், என்ன ஒரு துரதிருஷ்ட நிலை, பாவம் இவர் என்று பரிதாபமாக விசாரித்தனர். அதற்கு அந்த விவசாயியோ ஒரே வார்த்தையில், இருக்கலாம் என்று பதிலளித்துவிட்டு தன் வேலையை கவனித்தார். அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் மூன்று குதிரைகளை உடன் அழைத்து வந்தது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியத்துடன், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்போ நாலு குதிரை உனக்கு கிடைச்சிடுச்சு என்றனர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் அவர் இருக்கலாம் என்று கூறி முடித்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். என்னப்பா, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டது நடக்குதே. உன் பையன் எழுந்து நடக்க 6 மாதத்துக்கும் மேலே ஆகும் போல, ரொம்ப கஷ்டமான நிலைமை என்று கூறி ஆதங்கப்பட்டனர் அக்கம் பக்கத்தினர். அப்போதும் அந்த விவசாயி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினார். ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்துச் சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்திருந்ததால் அவனை மட்டும் அழைத்துச் செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தைக் கண்டு புகழ்ந்தனர். இப்போதும் அந்த விவசாயி இருக்கலாம் என்று கூறினார். அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார்? அதற்கு காரணம் உண்டு. அந்த விவசாயி வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டவர். நாள்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டிருக்கின்றது. நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள். கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரம் அல்ல, நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலையில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்து செல்லாமல் எதை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நலம். சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது. வாழ்க்கை சுகமாகிவிடும். இதுபோல் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் ஆன்மீக கதைகள் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.